நீங்க இன்னைக்கு சமையல் விருந்துல நாம வந்து ரொம்ப ஹெல்தியான ரெசிபி பார்க்க போறோம். குதிரைவால் இருக்கே அத வச்சு எப்படி நம்ம அட தோசை சுட போறதுன்னு பார்க்க போறோம். நாம நிறைய லெண்டல் எல்லாம் அதல சேர்த்து ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் நாம சேர்த்து பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குதிரைவாலி அட தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் குதிரைவாலி 1 கப்புக்கு எடுத்துர்க்கேன். அந்த 1 கப் குதிரைவாலி ஒரு बाउல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பு வந்து 1/2 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மசூர் தால் வந்து இங்கே நான் 1/2 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க துவரம் பருப்பு கூட 1/2 கப் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துர்க்கேன். அதுக்கப்புறம் இங்கே கருப்பு உளுந்து சேர்க்க போறோம். இதுக்கு பதிலா நீங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த முதல்ல இல்ல தண்ணி ஊத்தி நல்லா கலவிக்கிறங்க. ரெண்டு தடவை நல்லா ரின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதல நீங்க தண்ணி சேர்த்து 1 hour இத ஊற வைக்கலாம். இல்லனா நீங்க வந்து மதிய சாப்பிட்டு டின்னருக்கு प्रिபெயர் பண்றதா இருந்தா மதிய சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் ஊற போட்டு ஈவினிங் டைம்ல நீங்க அரைச்சு கூட நீங்க அப்படி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இத நான் வந்து மிக்சருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதல நான் வந்து எடுத்து வச்சிருக்க மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன். அப்புறம் ஓமம் 1/2 டீஸ்பூன்க்கு சேர்த்துக்கறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன்க்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு. இங்கே நான் ஓமம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளைப்பூடோ இல்லை பெருங்காயமோ சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு நம்மளுக்கு கெட்டியாகவும் இருக்கணும். ஆனால் அடை வந்து எப்பவுமே கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து திக்னஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்தாரங்க. இப்போ இன்னொரு மிக்சரில் வந்து நான் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேபி கேரட்ஸ் வந்து 5-6 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருக்குல்லையே அதை சேர்த்துருக்கேன். இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கணும். குறை குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நாம் இதை ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். முதல்ல வந்து அந்த தால் மிக்சர் இருக்குல்லையா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ மிக்சர் இருக்குல்ல அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெண்டு மிக்சரும் நல்லா ஒன்றோட நல்லா மெர்ஜ் ஆகி நல்ல கலர் வரும் நமக்கு. இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாம் கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பிறகு நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், இல்லைனா புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த அளவு நமக்கு வந்து அடை பேட்டர் ஃபுல்லாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கில்லட் நான் நல்லா சுட வச்சுட்டேன். இதில் நம்ம 1 கரண்டி குழி கரண்டி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். தோசை மாதிரி ரொம்ப தின்னாக ஊற்ற வேண்டாம், ரொம்ப கெட்டியாக ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நல்லா அரைச்சா தான் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக ஸ்மூத்தாக வரும். நம்ம குறைக்குறன்னு ரொம்ப அரைச்சிட்டால் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது சரியாக வராது. இதில் நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கல, ரொம்ப எண்ணெய் சேர்க்கலை. இது குக் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும், தோசை மாதிரி உடனே ஆயிடுறது. ஸோ அது நல்லா குக் ஆன பிறகு இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு அடை. இதை நம்ம பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்க அந்த மாவுலையும் நாம் அடை சுட்டு எடுத்துக்கலாம். நாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ அடை ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நாம் இதை வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணுறோம். இப்போ டேஸ்டியான அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் குதிரைவாலி அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் நாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதாவது கார்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த தோசையை நீங்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லை தேங்காவை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கார சட்னி இல்லைனா தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சமையலத்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.